ஹலோ கைஸ் என் பேர் முரளி. நான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் அந்த பைக் பற்றி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நிறையா போடுவேன். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் கைஸ் மேக் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்த ரெண்டு பைக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பஜாஜ் டாமினார் 400 அண்ட் தென் கேடிஎம் ஆர்சி 390 தாங்க. வாங்க கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்ஜின்லேருந்தே கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கைஸ். பஜாஜ் டாமினார் 400 ப்ரொவைட் பண்ணியிருக்க மோட்டார் பார்த்தோம்னா 373cc மோட்டார் பார்த்தோம்னா நமக்கு பஜாஜ் டாமினாரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பைக்குடைய கூலிங் சிஸ்டம்னு பார்த்தோம்னா லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் அண்ட் தென் எஃப்ஐ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ மீன்ஸ் ஃபியூயல் இன்ஜெக்ஷன். அண்ட் தென் கேடிஎம் ஆர்சி 390 எத்தனை சிசி மோட்டார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 373.3cc மோட்டார் இருக்குது. அதோட 0.3 கொஞ்சம் கூட தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூலிங் சிஸ்டம்லாம் பார்த்தோம்னா சேம் தான், லிக்யூட் கூல் சிங்கிள் சிலிண்டர் எஃப்ஐ தான் இதுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் டாமினாரோடைய பவர் அண்ட் டார்க் பார்த்துருவோம். பைக்கோடைய 373cc மோட்டார் பார்த்தோம்னா 40 PHP ஆஃப் ஹார்ஸ் பவர் பார்த்தோம்னா 35 Nm ஆஃப் டார்க் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் கேடிஎம் 390 பார்த்துருவோம். இந்த 373.3cc மோட்டார் பார்த்தோம்னா 43.6 PHP ஆஃப் ஹார்ஸ் பவர் பார்த்தோம்னா 36 Nm ஆஃப் டார்க்கில் பார்த்தோம்னா நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டாமினாரை கம்பேர் பண்ணுறப்ப ஆர்சி 390 பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ராவே இருக்குது. பிகாஸ் ஏன்னா கேட்டகரிஸ் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா பஜாஜ் டாமினார் வந்து ஸ்ட்ரீட் கேட்டகரியில் இருக்கிற பைக்கு, ஆனால் நம்ம ஆர்சி 390 பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கிற பைக்கு. ஏரோடைனமிக் மற்ற எல்லா வேரியன்ஸுமே கொஞ்சம். நெக்ஸ்ட் 2 பைக்ஸோடைய கிளச்சுக்கு வருவோம். 2 பைக்ஸுமே BS6 எமிஷன்றனால ஸ்லிப்பர் கிளச் வந்து ப்ரொவைட் பண்ண. நெக்ஸ்ட் ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பஜாஜ் டாமினார் 400 ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 13 liters ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கேடிஎம் ஆர்சி 390 எத்தனை லிட்டர் ஃபியூயல் டேங்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9.5 liters தான் இருக்குது. நீங்கள் லாங் ரைட் போகிறதுக்கு தான் இந்த ரெண்டு பைக்ஸுமே சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய இடத்துல நிப்பாட்டி ஃபியூயல் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆர்சி 390 சூஸ் பண்ணிங்கன்னா டாமினார் பார்த்தோம்னா சேம் அப்படி தான் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் வேரியண்ட் ஆகும். தென் ரெண்டு பைக்குமே முக்கியமான விஷயம் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது. பஜாஜ் டாமினாருக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கம்பெனி தரப்புலன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25.8 KMPL தருதுன்னு சொல்லிட்டு கம்பெனி தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கேடிஎம் ஆர்சி 390 எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கம்பெனி தரப்புலன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 28.4 KMPL தருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாமினாரோட கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு ஆர்சி 390 3 KMPL மைலேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலுமே ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா அதோட 3.5 liters என்னமோ கம்மியாக தான் இருக்குது. இதுவே சின்னதாக ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் ஆர்சி 390. நெக்ஸ்ட்டு 2 பைக்ஸ் உடைய கியர் பாக்ஸுக்கு வருவோம். 2 பைக்ஸ்லேயே பார்த்தோம்னா நமக்கு 6-speed கியர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. தென் பஜாஜ் டாமினார் 400 உடைய 0-60 ரீச் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2.7 seconds ரீச் ஆகுது. அதே நம்ம கேடிஎம் ஆர்சி 390 பார்த்தோம்னா 2.5 seconds ரீச் ஆகுது. நெக்ஸ்ட்டு பைக்ஸோடைய டாப் ஸ்பீடுன்னு எடுப்போம். டாமினார் பார்த்தோம்னா 148 KMPH போகுது. அதே மாதிரி நம்ம கேடிஎம் ஆர்சி 390 பார்த்தோம்னா 170 KMPH போகுது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அது ஸ்ட்ரீட் கேட்டகரி பைக்கு, இது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பைக்கு. எப்படி தான் கம்பேர் பண்ணாலும் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பைக் தான் ஸ்பீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போகும். 2 பைக்ஸோடைய ஸ்பீடாமீட்டர்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பஜாஜ் டாமினார் 400 ஸ்பீடாமீட்டர் பார்த்தோம்னா அதோடைய கன்சோல் ஃபுல்லாகவே நமக்கு வந்து டிஜிட்டல்லே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதோடைய ட்ரிப் மீட்டராக இருக்கட்டும், ஓடோ மீட்டராக இருக்கட்டும், டேக்கோ மீட்டராக இருக்கட்டும், நமக்கு ஃபுல்லி டிஜிட்டல்லே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இண்டிகேஷன் பார்த்தோம்னா நமக்கு டேர்ன் லைட் இண்டிகேஷன் இருக்கும், நியூட்ரல் லைட் இண்டிகேஷன் இருக்கும், லோ பேட்டரி இண்டிகேஷன், லோ ஃபியூயல் இண்டிகேஷன் எல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் டேங்க்குக்கு மேலே பார்த்தோம்னா கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு ஒரு சின்னதாக இன்னொரு டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் பைக் எத்தனாவது கியரில் ரன் ஆகுது அண்ட் தென் டெம்பரேச்சரும் அதை வந்து ஷோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கேடிஎம் ஆர்சி 390 ஸ்பீடாமீட்டர் பார்ப்போம். அதோடைய கன்சோலும் பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லி டிஜிட்டல் தான். அதோடைய ஸ்பீடாமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர் ஃபுல்லாக நமக்கு டிஜிட்டலில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நியூட்ரல் லைட்டும் பார்த்தோம்னா நமக்கு டிஜிட்டல்லே அங்கே இதாகிடும். அண்ட் தென் எத்தனாவது கியரில் ரன் ஆகுது எல்லாமே நமக்கு டிஜிட்டல்லே தெரிஞ்சிடும். தென் இண்டிகேஷன் பார்த்தோம்னா லோ பேட்டரி இண்டிகேஷன், லோ ஃபியூயல் இண்டிகேஷன், அண்ட் தென் ஆவரேஜாக எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆகும்னு சொல்லிடும். அண்ட் தென் ஆர்பிஎம் இண்டிகேஷன் இருக்கும். தென் 2 பைக்ஸோடைய சஸ்பென்ஷன்ஸ்க்கு வருவோம். டாமினார் 400 ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் ஃபோர்க் ஃப்ரண்ட்லையும், அண்ட் தென் ரியரில் பார்த்தோம்னா மல்டி ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோசாக் வித் நைட்ரோஸுன்ற சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் கேடிஎம் ஆர்சி 390 பார்ப்போம். WB ஓப்பன் கேட்ரிஜ் அப்சைட் டவுனும், அண்ட் தென் ரியரில் பார்த்தோம்னா WB மோனோசாக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2
பைக்ஸ்கோட டைமென்ஷன்ஸுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு பஜாஜ் டாமினார் 400 ஓவரால் டைமென்ஷன்ஸ் பார்த்துருவோம். பைக்கோடைய லென்த் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களே நமக்கு 2156 mm இருக்குது, அண்ட் தென் வித்து பார்த்தோம்னா 836 mm, அண்ட் தென் ஹைட்டு பார்த்தோம்னா 1112 mm இருக்குது. தென் கேடிஎம் ஆர்சி 390 டைமென்ஷன்ஸ் பார்ப்போம். லென்த் வந்து 2156 mm, அண்ட் தென் வித்து பார்த்தோம்னா 760 mm, அண்ட் ஹைட்டு பார்த்தோம்னா 830 mm வருது. நெக்ஸ்ட் டூ பைக்ஸோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்ப்போம். டாமினாரோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 157 mm இருக்கு. தென் கேடிஎம் ஆர்சி 390 கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 178.8 mm இருக்கு. தென் பைக்கோடைய டோட்டல் வெயிட் பார்த்துருவோம். டாமினாரோடைய வெயிட் பார்த்தோம்னா நமக்கு 184 kgs இருக்குது, இது ஒரு கொஞ்சம் அதிகமான வெயிட்டு தான். தென் நம்ம ஆர்சி 390 பார்த்தோம்னா 166.6 kgs தான் இருக்குது. கைஸ் தென் டூ பைக்ஸோடைய லைட் செட்டப்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பஜாஜ் டாமினார் 400 லைட் செட்டப் பார்த்துருவோம். பைக்கோடைய ஹெட்லைட்ஸாக இருக்கட்டும், டெயில் லைட்ஸாக இருக்கட்டும், டர்ன் லைட்ஸாக இருக்கட்டும், மூணுமே பார்த்தோம்னா நமக்கு எல்இடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஒரு நைட் விசிபிலிட்டிக்கு டாமினாரோடைய ஹெட்லைட்டே வந்து ஒரு போதுமான அளவுன்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் எல்லாம் வருது. தென் கேடிஎம் ஆர்சி 390 வரும். அதோடைய லைட் செட்டப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஹெட்லாம்ப்ஸ் வந்து ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் டெயில் லைட்ஸ் அண்ட் டர்ன் லைட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு எல்இடிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இதோடைய ஹெட்லாம்ப்ஸும் பார்த்தோம்னா சேம் நைட் விஷன் வந்து நல்லாவே பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் டூ பைக்ஸோடைய டயர்ஸுக்கு வருவோம். டூ பைக்ஸோடைய டயர் சைஸுமே பார்த்தோம்னா நமக்கு சேம் தான். ஃப்ரண்ட் டயருடைய சைஸ் பார்த்தோம்னா 110/70x17 inches, அண்ட் தென் ரியர் டயருடைய சைஸ் பார்த்தோம்னா 150/60x17 inches பார்த்தோம்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பைக்கோடைய பிரேக்கிங்க்கு வருவோம். பிரேக்கிங் பார்த்தோம்னா டூ பைக்ஸுமே 300cc அபோன்றனால ஸ்டாக்லேயே டுவல் சேனல் ஏபிஎஸோடு தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தோம்னாலும் டிஸ்க்கு தான். அண்ட் தென் டூ பைக்ஸுக்கு கொடுத்துருக்க டிஸ்க் பிளேட்டோட சைஸும் பார்த்தோம்னா சேம் தான். ஃப்ரண்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்க டிஸ்க் பிளேட் சைஸ் பார்த்தோம்னா 320 mm, அண்ட் தென் ரியரில் ப்ரொவைட் பண்ணியிருக்க டிஸ்க் பிளேட்டோட சைஸ் பார்த்தோம்னா 230 mm. கைஸ் ஃபைனலாக டூ பைக்ஸோடைய ப்ரைஸிங் பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு பஜாஜ் டாமினார் 400 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தோம்னா 1,91,000 அரௌண்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆர்டிஓ ப்ளஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா 2,28,000 அரௌண்டாக வந்துடுது. அண்ட் தென் கேடிஎம் ஆர்சி 390 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா 2,48,000 அரௌண்டாக சொல்கிறாங்க. தென் ஆர்டிஓ ப்ளஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா 2,85,000 அரௌண்டாக வந்துடுது கைஸ். இவ்வளோ தான் இந்த ரெண்டு பைக்ஸோடைய டீட்டெயில்டு கம்பேரிசன். நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறதுக்காக தான் இந்த ரெண்டு பைக்கும் சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்சி 390 சூஸ் பண்ணுறதோட ஒரு டாமினார் 400 நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடலாம். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கம்மி தான். அண்ட் தென் சீட்டிங் பொசிஷன் பார்த்தோம்னா நமக்கு நார்மலாக தான் இருக்கும். அண்ட் தென் ரொம்ப லாங் நம்மளால் ஸ்டாப் பண்ணாமல் ரைட் பண்ணிட்டு போக முடியும். ஆர்சி 390 அதோடைய ட்ரைவிங் பொசிஷன் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். நிறைய பேருக்கு பேக் பெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சில பேருக்கு செட் ஆகும், ஆனால் நிறைய பேருக்கு பேக் பெயின் வரும். அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. அப்படி நீங்கள் கேடிஎம் சைடு தான் பைக் எடுக்கணும்னா நீங்கள் கேடிஎம் டியூக் 390 ட்ரை பண்ணலாம். சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் வரும். ஓகே ஐஸ், இதுவரை நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, அண்ட் தென் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த கொரோனா சீக்கிரம் முடிஞ்சோடனே ட்ராவல் வீடியோஸ் போட கொஞ்சம் ட்ரை பண்ணுறேங்க ஐஸ். ஓகே ஐஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா பாய்.